காரைக்கால் ஆன்லைன் செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் மொத்தமாக இதுவரை 4,695 பேருக்கு கொரோனா சளி மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ளது. சளி மாதிரிகள் எடுக்கும் பணி இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. 24/7/2020 அன்று எடுக்கப்பட்ட 112 மாதிரிகளின் முடிவுகள் வந்துள்ளன. அவற்றில் 3 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள மூவரில் இருவர் திருமலராயன்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் ஏற்கனவே நோய் தொற்று உள்ளவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். இன்னொருவர் காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்தவர். இவர் சளி நோய் உள்ளவர். இவர்கள் அனைவரும் காரைக்கால் பொது மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களின் தொடர்புகளை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை காரைக்காலை சேர்ந்த 152 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அதில் நேற்று வரை 115 பேர் நலம் பெற்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் சிகிச்சையில் இருந்த ஒருவரும் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளார். தற்போது காரைக்கால் பொது மருத்துவமனையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நோயாளி ஒருவரையும் சேர்த்து 35 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் சீரான உடல்நிலையில் உள்ளனர். காரைக்காலில் இதுவரை 2 பேர் கொரோனா நோய் தொற்றுடன் மரணம் அடைந்துள்ளனர். இன்று புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் வீடுகள் அமைந்துள்ள பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள கட்டுப்பாட்டு பகுதிகளில் 6 இன்று நீக்கப்படுகிறது. மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற மக்களின் ஒத்துழைப்பு கோரப்படுகிறது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது காரைக்கால் ஆன்லைன் பக்கத்துடன் இணைந்து இருக்கவும்.